வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான மத்திய அரசு கண்ட்ரோலில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமான இஸ்ரோ நிறுவனத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஸ்ரோ நிறுவனம் ஃபஸ்ட்டு என்னென்னா, அதோடய விளக்கம் என்னென்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம்னு சொல்கிறாங்க. இங்கே வேலை பார்க்கணுன்னு உங்களுக்கு கனவு இருக்கா அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களெலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதன்படி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். நம்ம இந்தியாவை உலகம் முழுவதும் தொழில்துறையிலையும் சரி மரியாதையோடையும் சரி ஏன் பார்க்குதுன்னா, நம்ம இந்திய விண்வெளி வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்தியா வந்து உலக நாடுகள் மதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இஸ்ரோவோட சாதனை தான். ஸோ உலகளவில் நம்ம இந்திய நிறுவனம் வந்து, இந்த இஸ்ரோ நிறுவனம் வந்து 5வது இடத்துல இருக்குது. ஸோ ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தில் சேரணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன, எப்படி அதில் போய் சேர்றது, என்ன மாதிரி வேலை இருக்குது அங்கே, எப்படிலாம் ஒர்க்கிங் இருக்கும், என்ன மாதிரி சம்பளம் தருவாங்க அப்படின்றது நிறையா பேர் தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இஸ்ரோ நிறுவனத்தை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தில், அந்த விண்வெளி மையத்தில் என்னென்ன வேலை நடக்குதோ எல்லா வேலையும் நம்ம பிரதமருக்கு நேரடியாக வந்து தெரிவிச்சிருவாங்க. பிரதமரோட அனுமதி இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. இதான் வந்து இஸ்ரோவோட தலைமையிடம். ஸோ இந்த யார் வந்து முதல்ல வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து உருவாக்க அந்த முயற்சி செஞ்சதுன்னா, இந்திய விஞ்ஞானியான விக்ரம் அம்பாலால் சாராபாயின்றவர் தான் வந்து இந்த முயற்சியை செஞ்சு, எப்போ இதை வந்து இது பண்ணாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா 1969 ஆகஸ்ட் 15 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரொம்ப நம்ம நிறுவனம் வந்து ரொம்ப பின்னோக்கி தான் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட நம்ம நாடுகள் வந்து கம்மியான வளர்ச்சி தான் இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, முதலான செயற்கைக்கோளை இந்தியாவில் வந்து உருவாக்குறாங்க. அந்த செயற்கைக்கோளுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டன்ற ஒரு செயற்கைக்கோள். அது 1975 ஏப்ரல் 19 வந்து அந்த செயற்கைக்கோளை அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவையே பார்த்திங்கன்னா உலக நாடுகள் அப்படி திரும்பி பார்த்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப புவரான கண்ட்ரி. அந்த ஒரு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு செயற்கைக்கோள் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் பயங்கர வியப்பாயிருச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா, நம்ம இஸ்ரோ நிறுவனம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 466 செயற்கைக்கோளை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு பயங்கரமான சாதனை பறஞ்சிருக்காங்க. இந்தியாவோட சொந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா 124 செயற்கைக்கோள். ரொம்ப பிரதமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 34 செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியோட செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோளையும் நம்ம ராக்கெட்டோடு சேர்த்து அனுப்பிச்சாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகி போயிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம, இதில் என்ன மாதிரி வேலை இங்கே இருக்குது, எப்படி நம்ம இந்த கம்பெனிக்கு நம்ம உள்ளே போக முடியும், அதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத நம்ம, அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு இது என்ன விஷயம்னா, நல்லா படிக்கிற மாணவர்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து நல்லா படிங்க. உங்களுடைய டிப்ளமோ இதை வந்து இன்னும் நல்லா நீங்கள் திறமையை வந்து வளர்த்துக்கோங்க. இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சிருந்தால் போதும், இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும். டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் தான் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், IEEE, ECE இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக மெக்கானிக்கலை அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் நிறையா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தை எடுத்து அட்டர் டு அட்டர் அதை படிக்கணும், அதில் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த புத்தகத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இஸ்ரோ சம்மந்தமான புத்தகங்களை கடையில் வெளியில் புக் ஸ்டோரில் வாங்கி, நம்மள்ட்ட இருக்க அந்த தமிழ் புக்கையும் அங்கே இருக்க அந்த இஸ்ரோ புக்கையும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம எடுக்கணும். சிலபஸ்னால் பார்த்தீங்கன்னா இஸ்ரோக்குன்னு தனியாக ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ்க்காக நம்மளுடைய பாடப்புத்தகங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சில பாடப்புத்தகங்கள் நம்மள்ட்ட இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி பாடப்புத்தகங்களை நீங்கள் படிக்கிறப்ப என்ன செய்யணும், அந்த புத்தகங்களை வாங்கிட்டு
அப்போ அங்கே இருக்க ஆசிரியர்கள்ட்ட அந்த பாடங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து நிறையா ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா அங்கே சொல்லிக் கொடுக்குறத மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ்ஸு கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ அந்த சேஞ்ச் ஆன சப்ஜெக்ட்டு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறப்ப கண்டிப்பாக அதில் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்போ பாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுக்கணும். சிலபஸ் எடுத்து நமக்கு கொடுத்துருக்க அந்த நம்ம கவர்மெண்ட் சிலபஸையும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸையும் கம்பேர் பண்ணிட்டு நம்மள்கிட்ட என்னென்னலாம் அந்த சிலபஸில் இல்லையோ அந்த சிலபஸ்க்கான புத்தகத்தை எடுத்து, இல்லை அந்த சிலபஸ்க்கான புத்தகத்தை நெட்டிலேருந்து எடுத்து இல்லை கடையில் வாங்கியோ நீ என்ன பண்ணணும், நமக்கு நம்மள்கிட்ட இருக்க ஆசிரியர்களை பயன்படுத்தி அதை நீங்கள் படிச்சுக்கணும். படிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ப்ரீவியஸ் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் வெப்சைட்டில் போய் www.isro.com நீங்கள் போட்டு அதில் இருக்க ப்ரீவியஸ் மெக்கானிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணணும். இப்போ ட்ரிபிளி படிக்கிறீங்களா, ட்ரிபிளி சம்மந்தமான கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணணும். இது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை தான் நீங்கள் ட்ரெயினப்பாக செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் இல்லைனா வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. ஆனால் முக்காசி நம்ம டிப்ளமோ படிக்கிற பசங்க இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கலாம் டெஸ்ட் எழுத மாட்டோம், டேரெக்டாக புக்கை மட்டும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ எக்ஸாமில் நமக்கு அங்கே வந்து அந்த ஸ்பீடு வராது. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ரெகுலராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். நம்மளால் வெளியில் கோச்சிங்கில் போய் படிக்க முடியல கூட நம்மள்கிட்டே இருக்கிற அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின்களை நம்மளே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலன்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிக்கிறப்ப அங்கே இருக்க ஆசிரியர்களை பயன்படுத்தி அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும், அந்த படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் மார்க் எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் பார்த்திங்கன்னா 65% இருக்கணும். 65% இருந்தால் நீங்கள் வந்து இந்த இஸ்ரோ நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். 65 விட நீங்கள் கம்மியாகிட்டிங்கன்னா 64-63 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களை வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இன்னொன்று முக்கியமாக என்னென்ன விஷயம்னா, நீங்கள் அரியர் வச்சுருக்கக்கூடாது. ஒரு அரியர் வச்சாலும் இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்காது. அப்போ அரியர் இல்லாமல் இருக்கிற மாணவர்களால் தான் இந்த எக்ஸாமே ஃபஸ்ட் நம்மளால் அப்ளை பண்ணவே முடியும். அரியர் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், அதாவது டெஸ்ட் நடக்கும், அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். இந்த மாதிரி மூணு தான் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு லீவு. வாரத்தில் 5 நாள் மட்டும்தான் வேலை, சனி ஞாயிறு லீவு. நம்ம ஃபேமிலியை அங்கே போய் நம்ம போய் செட்டில் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன நமக்கு யூஸ்னால், நமக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் கணத்துருவாங்க, வீட்டு வாடகை கொடுத்துருவாங்க, பெட்ரோல் அதாவது கார் வச்சுருந்தீங்கன்னா காருக்கான அலவன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாமே அலவன்ஸ் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கூட அலவன்ஸ் தருவாங்க, அந்த துணி துவைக்கிற கூட அந்த சோப்பு கூட அவங்க காசு தருவாங்க. நமக்கு எந்த செலவுமே கிடையாது. இவ்வளோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆள் சேர்க்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வச்சு ரொம்ப டஃப்பாக தான் இதை கொண்டு போவாங்க. நீங்கள் வந்து படிக்கிறப்ப நல்லா தெளிவாகவும் நல்லா அறிவு கூர்மையாகவும் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த துறையில் வந்து போக முடியும். எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறக்கு வந்து ஆள் இல்லை. இப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது நீங்கள் உள்ளே போங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுன்னு தர்றாங்க. எப்படி சம்பளம் அந்த பதவி உயர்வை பற்றி பார்ப்போம். சம்பளம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த 7th பே கமிஷன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. சும்மா 1000, 2000, 10000, 20000 அப்படிலாம் கிடையாது. சம்பளமே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்காக தான் வரும். மினிமம் 50000 ஒரு 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு தான் வந்து பதவி உயர்வு உங்களுக்கு நடக்கும். பதவி உயர்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த பொசிஷனுக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறையா இது இருக்குது. நீங்கள் வந்து இந்த வயசுலேயே நான் என்ன உங்களுக்கு சொல்கிற விரும்பினேன்னா, நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே உட்காந்து பொறுமையாக உட்காந்து படித்து பழைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் உங்களால் உள்ளே போக முடியும். நம்ம தமிழர்கள் மாணவர்கள் திறமையானவங்க, அதுவும் முக்கியமாக பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள், மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க, மற்ற துறையில் படிக்கிற மாணவர்களும் அதிக திறமையான மாணவர்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஆசை பாசத்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அதை தவிர்த்துட்டு முழு மூச்சாக இதில் நீங்கள் இறங்கி பொறுமையாக உங்கள் ஊரில் என்ன வேணால் விசேஷம் நடக்கலாம், திருவிழா நடக்கலாம், என்ன வேணால் நடந்துட்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னமோ நடக்கும், வீட்டில் ஃபங்க்ஷன் கூட நடக்கல, ஒரு தெருவில் ஒரு விழா நடக்கல, ஊரில் பொங்கல் நடக்கும், நியூ இயர்க்கு ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பசங்க பார்த்தீங்கன்னா வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி
நல்லா ஒரு 10 மணி நேரமாக அது மினிமம் இதுக்காக நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் உங்களால் வந்து சாதிக்க முடியும். நீங்களும் இஸ்ரோவில் சேர்ந்து நல்ல ஒரு பொறியாளராக மாறி இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா சேவை செய்ய முடியும். இன்னொன்று, இந்த இஸ்ரோவில் என்ன ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு, இந்த மாதிரி செயற்கைக்கோள், இந்த மாதிரி தான் ரெண்டுமே ஒன்று தான், ராக்கெட்டும் செயற்கைகள் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் மெயினாக அங்கே அவங்க வந்து செய்கிறாங்க. எதுக்காக அதை செய்கிறாங்கன்னா, நம்ம இந்தி அதாவது நம்ம பூமியோட வானிலை, வெப்பம், பொல்யூஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தேவைனால இவங்களுக்கு அதிகமான பொறியாளர்கள் தேவை. ஸோ அதனால் நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். இது சம்மந்தமாக உங்களுக்கு நாங்கள் நிறையா வீடியோ போடுறோம், கண்டிப்பாக இஸ்ரோலேருந்து கால் ஃபார் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் இது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு போட்டுவிட்றோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.